வாலங்க வல்மடன், வெல்கம் டு லட்சுமி பவானி கிரியேஷன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறது முருங்கைக்கீரை, கருவேப்பிலை பீரை கீரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப முக்கியமானதுங்க. நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, ஐரன் இருக்கும், மினரல்ஸ், கால்சியம், இது இல்லைன்னு சொல்றது இல்லை, நிறையாமே இருக்கும். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஹேருக்கு நல்லா இருக்கும், கண்ணுக்கு நல்லா இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். முருங்கீரை பார்த்தீங்கன்னா அதிக விஜன் நல்லா இருக்கும், டைஜஷன் நல்லா இருக்கும், கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி யூஜஸ் இருக்கு இல்லைங்களா? அதை நான் ஒரு உங்களுக்கு ஒரு கதை மூலமா சொல்ல போறேன். அது எப்படி கதைன்னா, நம்மளுக்கே தெரியும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாமே நம்மளுக்கு மத்தியான சாப்பாடு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணாங்க. இது வந்து நான் தெலுங்குல ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்ச கதை, இதை ரொம்ப நாள் ஆயிடுச்சு சொல்றேன், அது உங்களுக்கே நல்லா புரியும். ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து வில்லேஜ்ல இருக்குது, அவங்க வந்து கொஞ்சம் இல்லாதவங்க, அவங்களுக்கு சாப்பாடு வந்து ஃபுல் சாப்பாடுன்னா மத்தியானம் கவர்மெண்ட் கொடுக்குற சாப்பாடு தான். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்கூல் டீச்சர் வந்து என்ன சொல்லுவாங்க, பிரின்ஸ்பால், மேபி பிரின்ஸ்பால், அவரை வந்து மெடிக்கல் கேம்ப் வர வச்சாங்க, ஸ்கூல்ல அரேஞ்ச் பண்ணாங்க. அந்த பிரின்ஸ்பால் அரேஞ்ச் பண்ண பிறகு பசங்களுக்கு ஹீமோக்ளோபின் செக் பண்ண பிறகும் அவங்களுக்கு பார்த்தாங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 5 இருக்கா, 6 இருக்கா, 8 ரொம்ப நிறைய பேருக்கு இல்லவே இல்லையா. ஹீமோக்ளோபின் 5-6 வந்து எப்படி வாழ போறாங்க? அந்த மெடிக்கல் கேம்பே ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்குது. எவ்வளோ பாருங்க, அவங்களோட சாப்பாடு ஸ்கூல்ல சாப்பிட்டு தவிர வீட்டில் இல்லைன்னு நம்மளுக்கே தெரியுது. ஏன்னா அவங்க எல்லாருமே சாப்பாடுக்காக கஷ்டப்படுற ஃபேமிலிஸ் தான், ரொம்பவே தினசரி அது வேலைக்கு போவாங்க. ஸோ அதை விட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது நல்லா சாப்பிட சொல்லி. அதனால டீச்சர் வந்து அந்த பிரின்ஸ்பால் ரொம்ப ஃபீல் பண்ணார், இந்த பசங்களோட சாப்பாடுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், என்ன ஒரு நாள் பண்ணுறது இல்லையா, ஒருத்தர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஸ்கூல். அதனால யோசிச்ச பிறகு அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டிலவோ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கலாம், உங்களுக்கு விவசாய தெரிஞ்ச விவசாயத்தில் இருக்கலாம், உங்களோட விவசாயத்தில் இருக்கலாம், கருவேப்பிலை இலையை ரொம்ப ஸ்கூல் மொத்தமாக பறிச்சுட்டு ஸ்கூல் மொத்தம் பசங்களுக்கு சொல்லிட்டாங்க, யார் யாருக்கு கிடைக்குதோ கருவேப்பிலை இலையை பறிச்சுட்டு வர சொன்னாங்க. கருவேப்பிலை இலை வந்து எல்லா பசங்க பறிச்சுட்டு வர ஆரம்பித்தாங்க. தினமும் அவங்களுக்கு கிடைச்சது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நாள் கிடைக்கும் இல்லைங்களா. தினமும் பறிச்சுட்டு வராங்க, அது வாஷ் பண்ணி பவுடர் பண்ணதை பண்ணுவாங்க. இவங்களை ஸ்கூல் பசங்களே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா போதும் இல்லைங்களா. அப்படி பறிச்ச பிறகு அந்த கருவேப்பிலை பவுடர் வந்து அவங்க சாம்பார் பவுடரில் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சாம்பார் பவுடர் சாம்பாரில் வந்து இந்த கருவேப்பிலையும் பவுடரும் மிக்ஸ் பண்ணி தினமும் பசங்களுக்கு சாப்பாடும் மத்தியானம் லஞ்சில் ப்ரொவைட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ஸ்கூல்காரங்க. அப்புறம் அப்படியே 1 மந்த் ஆன பிறகும் அவங்களுக்கு இந்த ஐரன் திருப்பி மெடிக்கல் கேம்ப் போட்டு ஐரன் செக் பண்ண பிறகு ஒவ்வொருத்தருக்கு 5 இருக்கிறவங்களுக்கு 8-9-10 வரைக்கும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தோம் பண்ணா ஏவரேஜ் பார்த்தோம் பண்ணா இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா அந்த சார் அப்பலேருந்து முருங்கைக்கீரை கூட பறிச்சுட்டு வர சொல்லி அதையும் ஃபாலோ பண்ணி தினமும் பசங்க வந்து யாருக்கு எது கிடைக்குமோ, முருங்கைக்கீரை கிடைக்கிறவங்களுக்கு முருங்கைக்கீரை, கருவேப்பிலை கிடைக்கிறவங்க எல்லாரும் கொண்டு வருது இந்த ஸ்கூல்ல இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணி இந்த சாப்பாடுலாம் பரிமாறதும் அப்படி வேலையா ஆரம்பிச்சாங்க. இப்போ பசங்களுக்கு ரொம்ப ஹெல்தி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு கடைசியா இதுலவே அவங்க ரொம்ப ஹெல்த் வந்துச்சு இல்லைங்களா. நம்மளுக்கு இதே ஒரு நல்ல ப்ரூஃப். ஏன்னா கருவேப்பிலைவே ஐரன் அதிகமா இருக்கும், அதை விட அதிகமான ஐரன் வந்து நம்மளுக்கு இந்த முருங்கைக்கீரையில இருக்கும். இது ரெண்டுமே நம்ம சாப்பாடுல சேர்த்துமன்னா நல்ல ஐரனும் நல்ல எல்லா விட்டமின்ஸும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் நல்ல விருப்பம் இருக்கும்னு நம்மளுக்கே புரியுது. இந்த மாதிரி புரோட்டீன் ஐரன் இருக்கிற பவுடர் வந்து நம்ம சாப்பாடு உணவு நாமளும் கூட இந்த மாதிரி பவுடர் முருங்கைக்கீரை கருவேப்பிலை இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளோட சாப்பாடுல சாம்பாரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம்ங்க. நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, நானும் கூட முருங்கைக்கீரை வந்து எப்படி செய்ய இப்போ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. புதுசாக வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.